வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். நாம் வந்து இந்த லாஜிக்கல் ரெமிடிஸை வந்து எத்தனை விதமாக சொல்லணுமோ அத்தனை விதமாக சொல்லிக்கிட்டே இருக்கோம். இந்த சப்ஜெக்டுக்கு நம்ம தான் தாத்தா. எல்லாத்தையும் ஆட்டையை போடுற பக்கிங்க, இதை ஏன் ஆட்டையை போட மாட்டேங்குதுன்னா அடிப்படையே தகராறு, அதான் பிரச்சனை. அதாவது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, மனுஷன் வந்து அடிமை எங்கேயோ ஏதோ உக்காந்துக்கிட்டு ஆட்டி வைக்குது, இதுதான் இவங்க கான்செப்ட். அதே ஆட்டிடியூடோட இந்த ஜோதிடவியலை அணுகும்போது இந்த மாதிரி பிரச்சனை வருது. இப்போ நான் வந்து அடிக்கடி சொல்வது உண்டு, நான் ஒரு காலகட்டத்தில் வந்து இந்த ஜோதிட நூல்களை படிக்க ஆரம்பிக்கும்போது சில விதிகள் அதையெல்லாம் வந்து என்னுடைய ஜாதகத்துக்கு நான் அப்ளை பண்ணி பார்த்தேன். அப்படி அப்ளை பண்ணும்போது என்னுடைய ஜாதகம் வந்து யோக ஜாதகம் அப்படின்னு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்தேன். அதனால தான் நான் வந்து இது ஜோதிடம் உண்மை, இல்லை கிரகங்களுடைய இம்பேக்ட் உண்மை, இப்படி ஆரம்பித்தேன் ஆராய்ச்சியை. ஒருவேளை என்னுடைய ஜாதகம் தரித்திரம் பிடிச்ச ஜாதகம்னு வைங்க, அப்போ என்ன பண்ணியிருப்பேன்னா, ஜோதிடம் பொய் அப்படிங்கிறதுக்கு எத்தனை வாதங்கள் தேவையோ அதுக்குண்டான ஸ்டஃப்பெல்லாம் நான் வந்து கலெக்ட் பண்ணியிருப்பேன். அது நம்ம கேரக்டர், அது நம்ம ஆட்டிடியூடே. அது ஜனங்களுடைய ஆட்டிடியூடு வந்து என்னடான்னா அடிமைத்தனம், அடிமை, அவ்வளோதான். இப்போ உங்களில் சிலர் கேட்கலாம், என்ன பாஸ் மேனேஜிய சோஷியல் அனிமல், மனுஷன் வந்து எல்லாரோடவும் ஒட்டி உறவாடி தான் வாழணும் அப்படின்னு நீங்களே சொல்கிறீங்க, அப்புறம் பார்த்தா இப்படி சொல்கிறீங்கன்னு. அதாவது அப்பர் ஹேண்டு, இப்போ எல்லோருடனும் ஊடாடுறோம், கோஆப்ரேட் பண்ணுறோம், அது வேறு கதை. ஆனால் வந்து அப்பர் ஹேண்டு இருக்கணும். இப்போ உதாரணமாக, இப்போ நான் வந்து இந்த ஜோதிட கணிப்புகளை ஆன்லைன் மூலமாக தரேன், அதுக்கு ஜனங்க காசு கொடுக்குறாங்க. இப்போ ஒரு வகையில் நான் வந்து அடிமை தானே அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் என்னடான்னா, நமக்கு வந்து இன்னும் 99 தொழில் தெரியும், 99 தொழில் தெரியும். அதை வந்து இந்த பக்கிங்க எப்படி பண்ணுதோ அதை விட பல மடங்கு பெட்டரா செய்யக்கூடிய கெப்பாசிட்டி நமக்கு இருக்குது. செய்திருக்கோம், அதில் பலது ஃபெயில் ஆகிருக்கலாம், சிலது சக்ஸஸ் ஆகிருக்கலாம், அது வேற கதை. ஆனால் செய்ய முடியும். இப்போ நல்லா யோசனை பண்ணி பாருங்க, என்னுடைய ஜோதிடம் அது என்கிட்ட மட்டும்தான் இருக்குது. எனக்கு தேவை வந்து சில காசுகள், அந்த காசு வந்து எல்லார்ட்டையும் இருக்குது. அந்த காசு எனக்கு வரணும்னா அதுக்கு செய்ய 99 வேலைகள் நமக்கு தெரியும். இப்போ நாம் அப்பர் ஹேண்டு. இப்போ உதாரணமாக, இப்போ வந்து நம்ம இபிஎஸ் ஓபிஎஸ்ஸை எடுத்துக்கணும். இப்போ வந்து இவங்க என்னதான் வந்து ஒரு அடிமை கட்சியிலே அடிமைகளாக இருந்து அடிமைகளாகவே வாழ்ந்துக்கிட்டு இருந்தாலும் இந்த கம்யூனிகேஷன், அதாவது ஒரு சாமானிய வாக்காளனை கம்யூனிகேட் பண்ணுறது, அது ஒரு பெரிய வித்தை. நாங்கள் வந்து இந்த ஸ்பெசிமன் சொல்லுவாங்க, அப்படி ஒரு சில கவுன்சிலர் எலெக்ஷன், ஒரு சேர்மன் எலெக்ஷன், ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன், ஒரு எம்பி எலெக்ஷன், இப்படி பார்த்துருக்கோம். இப்போ நாம் வந்து இந்த நிர்வாக சீர்திருத்தம், ஜனநாயகம், அது இது சொல்லிகிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இந்த ஆள் ஏதோ 4 புஸ்தகம் படிச்சுட்டு பேசுகிறான் அப்படின்னு நினச்சிருப்பாங்க.
ஆனால் மேட்ரு அது கிடையாது. நாம் வந்து இதயத்தால் சிந்திக்கிறோம், மூளையால் திட்டமிடுறோம். இது வந்து ஒரு டிஃபரெண்ட்டு காம்பினேஷன். இப்போ இந்த பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி இவங்கெல்லாம் வந்து நாம் என்னதான் கைவி கைவி ஊற்றினாலும் மக்கள் தலைவர்கள், குறைஞ்சபட்சம் அந்த தொகுதியில் அந்த மாவட்டத்தில் அறியப்பட்டவர்கள், மக்களை தொடர்பு கொண்டவர்கள், மக்களை கன்வின்ஸ் பண்ணுவீங்க. சரி, அது ஒரு பக்கம். இப்போ பைசா பைசா மேட்டர்னு வச்சுக்கிட்டாலும் நிறைய சேர்த்துட்டாப்புல தான் பேசிக்கிறாங்க எல்லாரும். ஆனாலும் இப்போ வந்து சொம்படிக்கிறாங்க. என்ன இந்த பட்ஜெட்டை பார்த்தீங்க, தென்னக மாநிலங்கள் ஒரு கர்நாடகா தவிர, அது கூட வந்து அங்கே எலெக்ஷன் வரப்போகுது, மற்ற எல்லா மாநிலங்களுக்கும் எச்ச கையால் காக்கா ஓட்டல. இதை வந்து நம்ம பழனிசாமி ஐயா என்ன சொல்கிறாருன்னா, என்னது என்னமோ சொல்லியிருந்தார், நடுநிலை பட்ஜெட். அது என்ன நடுநிலை பட்ஜெட்டுன்னு தெரியல, வளர்ச்சிக்கான பட்ஜெட். இது இப்படி இந்த கேடுகட்ட நிலைக்கு இறங்கி இப்படி கமெண்ட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? சரி, ஊழல் குற்றச்சாட்டு தினகரன் மேலே கூட இருக்கு, ரைடு விட்டுருவாங்க. தினகரன் வீட்டு மேலே கூட விட்டாங்க, எங்கள் பக்கத்தில் ஜெகன் மேலே கூட விட்டாங்க. இது இங்கே என்னடா பிரச்சனைன்னா, துணிந்தவனுக்கு துக்கம் இல்லை, துணிவே துணை, அதான் முக்கியம். இப்போ தெலுங்கில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ராஜு கண்ணா மொண்டோடிக்கு பலம் இருக்குவான். அதாவது அரசனை விட பிடிவாதக்காரனுக்கு பலம் அதிகம், அது ரத்தத்தில் வரணும். ரத்தத்தில் வந்தாச்சுன்னா அது வந்து போகாது. இந்த அடிமை ரத்தம் உள்ளவர்களுக்கு நாம் சொல்கிற இந்த லாஜிக்கல் ரெமிடிஸும் புரியாது. அந்த கிரகங்கள் வேலை செய்யக்கூடிய விதம் அதான் பேஸ். இந்த லாஜிக்கல் ரெமிடிஸ்க்கு பேஸே என்னடான்னா, ஒரு கிரகம் எப்படி நம்ம அட்டாக் பண்ணுது, அதான் முக்கியம். அதனால் பிரச்சனையே கிடையாது. பேட்டன் ரைட் பிரச்சனை இல்லை, காப்பி ரைட் பிரச்சனை இல்லை, எந்த பக்கியும் டச்சு கூட பண்ணாது. இருக்கட்டுங்களா. நன்றி, வணக்கம். சித்தூரில் இருந்து முருகேசன்.